அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நம்மளுடைய சாஸ்திரங்களில் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அதிபதி. ஒரு திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு ஏன் விசேஷம்னு நினைக்கிறார் நீங்கள்? அப்படியே யோசிச்சு சொல்லுங்கள். சார் தெரியலையே சார், யார்கிட்ட கேட்குறது? அதாவது நல்லா கவனிச்சோம்னா, வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து. திங்கள், திங்கள்னா என்னது? சந்திரன். முடிமேல் அணிந்து என் உளமேல் புகுந்ததனால் கோளாறு பதிகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. அப்போது திங்கக்கிழமை தன்னுடைய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்போ யாருக்கு உரியவர்? சிவனுக்கு உரியவர். அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஏன் முருகனுக்கு உரியது? சார் திங்கள் முடிமேல் அணிந்து ஓகே, இப்போ செவ்வாய்க்கிழமை யாருக்கு உரியது? யாருக்கு உரியது? தெரியலையே சார். புரியலையே சார். வேற ஒன்றும் இல்லை. செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தகாரகர், வேகக்காரகர். வேகம்னா என்ன? துடிப்பு. நீங்கள் துடிப்புன்னு ஏதாவது ஒரு தெய்வத்தை டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வேகமாக ஸ்பீடாக சொல்லுங்கள் பார்க்கலாம். முருகர், அந்த முருகருக்கு உரியது. நெருப்புக்குரியது. முருகர் எப்படி பிறந்தார்னா, சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தார். நெற்றிக்கண்ணிலேருந்து என்ன வந்தது? நெருப்பு, அப்படி குழம்பாக வந்தது. இப்போ அதிலிருந்து, அக்னியிலிருந்து வந்தவர் யார்? முருகன். செவ்வாய் அக்னி கிரகம், அப்போது அதிலிருந்து வந்தவர் முருகர். அதனால தான் செவ்வாய்க்கு அதிபதியாகப்பட்டவர் முருகர், வேகத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் முருகர். அப்படியா சார்? இப்போ புதனுக்கு எப்படி சார் பெருமாள்? அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். அதனால் செவ்வாய்க்கிழமை நமக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் முருகனை வேணா போதும், ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் நீங்கிடும், பலம் குறைஞ்சிடும். செவ்வாயோடைய இந்த கெட்ட விஷயங்கள் போய் நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதனால்தான் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நல்லது. கந்த சஷ்டி கவசம் படிங்க, அது ரொம்ப விசேஷம். அதே போன்று பார்த்துட்டேன்னா சண்முக கவசம், வேல் பதிகம், இது போன்ற நிறைய மந்திரங்கள் முருகப்பெருமானோடது இருக்குது. இதை படித்து வர நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்கும். எத்தனையோ பேருக்கு தடங்களான விஷயங்கள்லாம் முருகர் அனுகிரகத்தில் சக்ஸஸாக ஆனதுக்கு நான் பார்த்துருக்கேன். திருச்செந்தூர் போயிட்டு வருது, பிரசித்தி பெற்ற கோயில் போடுறது, மலை கோயிலில் இருக்கிற முருகனுக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம். அப்பேற்பட்ட குன்றிருக்கக்கூடிய இடங்கள் முருகனை வழிபட்டு வர எல்லா விதமான மாற்றங்களும் இருக்குது. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு டே, ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து உகந்து நீர் அணிய அஷ்டத்திக்குள்ளோர் அனைவரும் வசமாய். நம்மளுடைய திருநீற்று எடுத்து போட்டு 36 தடவை கந்தசஷ்டி கவசம் படித்து பாருங்கள், நிறையா சக்தி கூடி வரும், வெற்றிகள் உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.